ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಯತಿ ಕೃಪಯಾರಿಂಗಿ ನಿನ್ನೆಸ್ತಭಾರಂ ತತ್ಸಂಪ್ರಾಪ್ತಾಗಮಾಂತದ್ವಿದಯಮನುಗಣಂ ಶಿಷ್ಟತಾ ಪೂರ್ಣಮಗ್ರ್ಯಂ ಶ್ರೇಷ್ಠ ಶ್ರೀರಂಗರಾಮಾನುಜಮುನಿಕರುಣಾಲಬ್ಧಮೋಕ್ಷಾಶ್ರಮಂತಂ ಸತ್ವಸ್ಥಂ ಶ್ರೀವರಾಹಂ ಯತಿವರಮಣಘಂ ದೇಶಿಕಂ ಸಂಶ್ರಯಾಮಿ. ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣೀಯಂ எம்பெருமான் வைபவம் மூன்றாவது பாகம். இரண்டாவது பாகத்திலே குருவாயூரப்பன் நாராயண விக்ரமாக வந்த கதையை, அவனை குருவாயூரிலே பிரதிஷ்டை பண்ணதான அந்த வைபவத்தையும் அனுபவித்தோம். அப்பேற்பட்டதான அந்த எம்பெருமானுடைய வைபவத்தை முதல் தசக பர்யந்தம் எப்படி நாராயண பட்டத்திரி வர்ணித்திருக்கார் அப்படிங்கிறதை நாம் இப்போ அனுபவிக்க போகிறோம். எம்பெருமானிடத்திலே பக்தி வர வேண்டும் என்றால் எம்பெருமானை பூஜிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று பாத்மோத்தர புராணம் சொல்கிறது. ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததியாராதனம் பரம். எல்லா ஆராதனங்களில் சிறந்தது விஷ்ணுவை ஆராதிப்பது. அப்பொழுதுதான் அந்த பகவானிடத்திலே பக்தியானது வரும். அந்த பக்தி வருவதற்கு எத்தனை காலங்கள் ஆகும், எவ்வளவு காலங்கள் நாம் பூஜிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்ற விஷயத்தை பௌஷ்கல சம்ஹிதை எடுத்து சொல்கிறது. சேதிகாச புராணைஸ்து வேதைர் வேதாந்த சயுதைகி ஏ ஜென்ம கோடிபி சித்தாக தேஷாமந்தேவ சம்ஸ்திதிகி. அநேக கோடி ஜென்மாக்களில் பகவானிடமிருந்து ஐஸ்வர்யம் முதலான எல்லா பலன்களையும் பெற்றவர்களே முடிவில் அவனை அடைவதற்காக சாதனமான பக்தியோகத்தையோ பிரபத்தியையோ பண்ணுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பக்தியானது எப்பொழுது ஏற்படுகிறது அப்படிங்கிறத பாஞ்சராத்திரம் எடுத்து சொல்கிறது. ஜென்மாந்தர சகசிரேஷு தபோத்தியான சமாதிபிகி நரானாம் க்ஷீண பாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயதே. கோடிக்கணக்கான ஜென்மாக்கல்ல அவனிடமிருந்து ஐஸ்வர்யாதி பலன்களை பெற்று சாதனமான பக்தியை பிரபத்தியை பண்ணக்கூடியவர்கள், பல ஆயிரக்கணக்கான ஜென்மாக்களிலே அவனிடமிருந்து எதையும் பிரார்த்திக்காமல் பெற்றுக்கொள்ளாமல் தபஸினாலையும் தியானத்தினாலையும் சமாதியினாலையும் தன்னுடைய பாபங்கள் எல்லாம் கழியப்பெற்றவர்களுக்கு கிருஷ்ணனிடத்திலே பக்தி உண்டாகிறது என்று சொல்கிறது. எம்பெருமானை ஆராதிப்பதால் அவனிடத்தில் பக்தி ஏற்படுகிறது. அதனால் அவனை பூஜிப்பது ஆராதிப்பது மிகவும் சிறந்தது. அப்படிப்பட்டதான அவனை பூஜிக்கக்கூடியதான அந்த பாகவதருக்கு எம்பெருமான் என்ன அனுக்கிரகம் பண்ணுகிறான் அப்படின்னு கேட்டால், யாரை பிடிக்கும் எம்பெருமானுக்கு, அவனை தினமும் ஆராதித்து கொண்டிருக்கக்கூடியவர்களான பாகவதர்களை பிடிக்குமா இல்லை வேறு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டால், தன்னை காட்டிலும் தன் அடியார்களை பூஜிப்பவர்களைத்தான் அவனுக்கு மிகவும் பிடிக்கும் என்கிறான் பகவான். தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததியாராதனம் பரம் என்கிறது புராணம். அதனால் அவனை காட்டிலும் அவனுடைய அடியார்களை யார் பூஜிக்கிறார்களோ அவர்களை தான் மிகவும் பிடிக்குமாம். அப்பேற்பட்டதான அந்த அடியார்கள் மிகவும் துர்லபமானவர்கள். அந்த அடியார்கள் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டார், தனக்கு அந்தர்யாமியாக எம்பெருமானை கொண்டு கோடிக்கணக்கான பிறவிகளிலே எந்த விதமான பயனையும் எதிர்பாராமல் பல உயர்ந்த தர்மங்களையெல்லாம் பண்ணி அவன் திருவடிகளிலே பக்தி செய்கின்றதான பாகவதர்கள், ஹே பகவானே உன்னையே தன்னுடைய ஆத்மாவாக கொண்டுள்ளனர், அப்படிப்பட்ட பாகவதர்களை நீ உனக்கு அந்தர்யாமியாக இருப்பதாக சொல்கிறாய், ஞானீது ஆத்மைவமே மதம்.
அப்படி அவர்களிடத்தில் உனக்கு எவ்வளவு ஈடுபாடு என்று சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்திலே அனுபவிக்கிறார். ஏ ஜென்ம கோடி பிருபார்ஜித சுத்த தர்மாக தேஷாம் பகவத் சரண பக்தி ரதீவ போஜ்யா தஜ்ஜீவிதை ஸ்திரதச நாயக துர்லபைஸ்தைகி ஆத்மானமப்பிய கதைய ஸ்வயமாத்மவந்தம். அதனாலே தன்னை ஆராதிப்பவர்கள் அவர்களை காட்டிலும் ஆராதிக்கக்கூடியதான தன் அடியார்களை ஆராதிக்கவர்களே எனக்கு மிகவும் பிடித்தவானம் என்று பகவான் கூறுகிறார். அந்த பாகவதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பகவானே சொல்வதாக மகாபாரதம் கூறுகிறது. அனன்ய தேவதா பக்தாக ஏ மத் பக்த ஜனப்பிரியாக மாமேவ சரணம் பிராப்தாக தே மத் பக்தா பிரகீர்த்திதாக. அவர்கள் வேறு தேவதைகளிடம் பக்தியற்றவர்களாய் பாகவதர்களும் மிகவும் அன்பு கொண்டவர்களாய் என்னையே பரதெய்வமாக சரணமடைந்தவர்கள் என் பக்தர்கள் என்று பகவான் கூறுகிறார். அவளுடைய சொரூபம் பாகவதர்களுடைய சொரூபம் எப்படிப்பட்டது? ஏ கண்ட லக்ன துளசி நளினாட்ச மாலாக ஏ பாகுமூல பரிச்சின்னித சங்க சக்கராக ஏ வாலலாட்ட பலகே லலிதோர்த குன்றாக தே வைஷ்ணவா புவனமாசு பவித்ரயந்தி. எப்படிப்பட்டவன்னா தன்னுடைய கழுத்திலே துளசி மாலை தாமிரமணி மாலையை தரித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், தன்னுடைய தோள்களிலே சங்கச்சக்கரங்கிறதான அந்த சமாசிரங்கிறதான அதை பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்கள், அடையாளங்களை உடையவர்கள், அவர்களுடைய நெற்றியிலே ஊர்த குன்றத்தை தரித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அப்பேற்பட்டதான அவர்களே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இந்த லோகத்தை பவனமாக்குகிறார்கள் புனிதமாக்குகிறார்கள் என்று கூறுகிறது. அப்பேற்பட்டதான அந்த பக்தர்கள் அவர்களைத்தான் நீ பூஜிக்க வேண்டும் என்று பகவான் கூறுகிறான். மத் பக்த பக்தாஸ்ட பூஜனீயாக அடியார்கள் அவரடியார்கள் அவர்களை பூஜிக்க வேண்டும். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய பெருமைகளையும் வைபவங்களையும் திருக்கல்யாண குணங்களையும் கூறுபவர்களும் குறைவு, கேட்பவர்களும் குறைவு. பக்தா ஸ்ரோதா ச துர்லபகா. சொல்கிறவா இல்லை, சொல்கிறவா இருந்தால் கேட்குறவா இல்லை. இங்கே நாராயணியம் அப்படிங்கிறதான கிரந்தத்தை சொன்னது சிறந்த பக்தனான நாராயண பட்டத்திரி. இவர் இங்கே வக்தா சொன்னவர். கேட்டது யார் அப்படின்னு கேட்டால் உயர்வர உயர்ணம் உடையவனான எம்பெருமான் கிருஷ்ணன் குருவாயூரப்பன், இவன் ஸ்ரோதா. அதனாலே பக்திருவைலட்சண்யமும் ஸ்ரோத்ருவைலட்சண்யமும் மிகச்சிறப்பாக அமையப்பட்டது இந்த கிரந்தம் ஸ்ரீமன் நாராயணியம். ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் ஸ்கந்தசாரமான முதல் மூன்று தசகங்களிலே முதல் தசகத்தில் எம்பெருமானின் மகிமையை பேசுகிறார் நாராயண பட்டத்திரி. சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசகசிரேணி நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தாவத் பாதி சாட்சாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். பரிபூர்ணமான ஞானானந்த ஸ்வரூபத்துடனும் தேசத்தினாலும் காலத்தினாலும் அளவிடப்பட முடியாததுமான ஆயிரக்கணக்கான வேத வாக்கியங்களாலே போற்றக்கூடியதான இருக்கக்கூடியதான எந்த பிரம்ம தத்துவத்தை தரிசன மாத்திரத்தினாலேயே அறம் பொருள் இன்பம் வீடு தர்மார்த்த காம மோட்சம் என்பதால் நான்கு புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியதாக உள்ளதோ அந்த பிரம்ம தத்துவமானது குருபவனபுரி என்று சொல்லக்கூடியதான குருவாயூரிலே வந்து சேவை சாதித்து கொண்டிருக்கிறது. இது இந்த பாமர ஜனங்களின் பாக்கியம் இல்லையா என்று முதல் ஸ்லோகத்திலேயே ஆரம்பிக்கிறார் நாராயண பட்டத்தை.
இப்படி ஆரம்பித்து சுத்த தத்துவமயமான அந்த லீலா விக்கிரகத்தை ஆராதித்து மகிழ்கிறார்கள் அப்படின்னு ரெண்டாவது ஸ்லோகத்திலே பறக்க பேசி அப்பேற்பட்டதான குருவாயூரீசனை நாம் சேவிப்போம் வாருங்கோல் கூப்பிடுகிறார். எப்பேற்பட்டதான குருவாயூரப்பன் அப்படின்னு கேட்டார். எம்பெருமான் பிரம்ம தத்துவம் சாட்சாத் சிவன் நாராயணன் பரதத்துவத்தோடு இருக்கக்கூடியதான் அவன், கிடைத்தற்கு அரிதானவன். அப்பேற்பட்டதான பிரம்ம தத்துவமான அந்த வஸ்து மனோவாக்காயம் என்று சொல்லக்கூடியதான திருக்கரணங்களாலே ஆராதிக்க தகுந்தவனாக குருவாயூரிலே வந்து எழுந்தருளியிருக்கான். அவனை நாம் எல்லோரும் சேவிப்போம் வாருங்கோல் என்று இரண்டாவது ஸ்லோகத்திலேயே கூப்பிடுகிறார். ஏகஸ்வாதன புஞ்சீதேன்னு ஒரு வாக்கியம் இருக்கு. உயர்ந்ததான விஷயங்களை நாம் அனுபவிக்கும் போது தனியாக அனுபவிக்கக்கூடாது, எல்லோரையும் சேர்த்துக்கொண்டு அனுபவிக்க வேண்டும் என்பது பெரியவர்களுடைய அனுபவம் ஔதாரியம். அந்த வகையிலே இவரும் எல்லோரையும் வாருங்கோல் என்று கூடியிருந்து குளிர்ந்துன்னு ஆண்டாள் கூறியது போல வாங்கோன் எல்லோரையும் அழைக்கிறார் இரண்டாவது ஸ்லோகத்திலே. மூன்றாவது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய இந்த விக்கிரகம் அப்படிங்கிறது இந்த பிராகிருத லோகத்திலே குருவாயூர் க்ஷேத்திரத்திலே வந்து பிரதிஷ்டிதமாகியிருக்கு. இந்த பிராகிருத லோகத்திலே பிரதிஷ்டிதம் பண்ணப்பட்டதான் இந்த விக்கிரகம் பிராகிருதமயமாக இருக்கும் என்று நினைத்து விடாதீர்கள். இந்த விக்கிரகமானது சுத்த சத்துவமயமான விக்கிரகம். இது லீலா விக்கிரகம், தன்னுடைய லீலையை விளையாட்டு செய்வதற்காக இங்க அர்ச்சாமூர்த்தியாக அவதரித்துள்ளது. அப்பேற்பட்டதான அந்த லீலா விக்கிரகத்தை பக்தர்கள் எல்லோரும் ஆராதித்து மகிழ்கிறார்கள் என்று மூன்றாவது ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார் பட்டத்திரி. நான்காவது ஸ்லோகத்திலே இந்த விக்கிரகத்தை நாம் சேவிக்கும் பொழுது தரிசிக்கும் பொழுதும் அந்த எம்பெருமானுடைய கடாட்சமானது நம்மீது பட்டு நமக்கு பரமானந்தத்தை கொடுக்கக்கூடியதான அமிர்தமயமான தன்னுடைய திருமேனியிலே குருவாயூரப்பனுடைய திருமேனி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் சேஷபூதர்களான முக்தாத்மாக்களுடைய கூட்டத்தை அடைத்து வைத்து கொண்டுள்ளானாம், அடக்கி வைத்து கொண்டுள்ளானாம். அப்பேற்பட்டதான முக்தாத்மாக்களுடைய சமூகம் அவனுடைய திருமேனியிலே நிறைந்து காணப்பட்டு அந்த பிரம்மானந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடியதான அந்த திருமேனி, அழகான திருமேனி இந்த அர்ச்சாமூர்த்தி. இது லீலையாகிறே விளையாட்டு, இந்த லீலா விபூதியிலே விளையாடுவதற்காக அர்ச்சாமூர்த்தியாக அவதரித்திருக்கிறான். இந்த லீலைங்கிறதான விளையாட்டு, இந்த விளையாட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் சமுத்திரத்திலே கடலிலே அலை போன்றதாக இருக்கிறது என்று ஞானிகள் எல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று நான்காவது ஸ்லோகத்திலே வர்ணிக்கிறார். ஐந்தாவது ஸ்லோகத்திலே பிறப்பில்லாத எம்பெருமானே, சுத்த தத்துவமயமான வைகுண்டலோக வாசியே, நீர் உம்முடைய சங்கல்பத்தினாலேயே யோக மாயையின் மகிமையினாலே சுத்த தத்துவமயமான லீலா விக்கிரகத்தை தரித்து கொண்டுள்ளீர்கள். ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தத்திலே லீலா விபூதியிலே எல்லா திவ்ய தேசங்களிலும் ஆலயங்களிலும் பிரதிஷ்டிதமான விக்கிரகங்கள் சாதாரண பஞ்சலோக விக்கிரகங்கள் சிலாமூர்த்தி என்று எண்ணக்கூடாது. சுத்த சத்துவமயமான வைகுண்ட லோகத்தில் எம்பெருமான் எப்படி சேவை சாதிக்கிறானோ அப்படிதான் அந்த திருமேனியானது இந்த பிராகிருத லோகத்திலும் அர்ச்சாமூர்த்தியாக அவனுடைய ஐந்தாவது நிலையான அர்ச்சை என்று சொல்லக்கூடியதான இந்த அவதாரத்திலே சேவை சாதித்து கொண்டிருக்கிறது. பரமபதத்திலே இருக்கக்கூடியதான அந்த திருமேனிக்கும் இங்கு நாம் சேவித்து கொண்டிருக்கக்கூடியதான இந்த திருமேனுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது, ரெண்டும் ஒன்றுதான் என்று ஆச்சாரியர்கள் அனுபவிப்பார்கள், சாஸ்திரங்களும் அப்படியே கூறுகிறது. அப்பேற்பட்டதான சுத்த சத்துவமயமான லீலா விக்கிரகத்தை தரித்து கொண்டுள்ளீர்கள் என்று
பட்டத்திரி அனுபவிக்கிறார். ஹே குருவாயூரப்பா, மனதிற்கு இனிமையாகவும் புண்ணியசாலிகளின் கண்களுக்கு புண்ணியமாகவும் லக்ஷ்மி தேவி தடையின்றி தன்னுடைய லீலையை புரிய இருப்பிடமாகவும் தியானம் செய்பவர்களின் ஹிருதயத்திலே இடைவிடாது அமுதத்தை கொடுக்கக்கூடியதான உமது திருமேனியை நான் இடைவிடாமல் தியானிக்கிறேன் என்று 6வது ஸ்லோகத்திலே பிரார்த்திக்கிறார். எப்பேற்பட்டதான இந்த விக்கிரகம், அர்ச்சாமூர்த்தி விக்கிரகம் அப்படின்னு கேட்டால், யாராலும் ஜெயிக்கப்படாதவரே எம்பெருமானை குருவாயூரப்பா. நான் ஒரு சமயம் நினைத்திருந்தேன், இந்த பூலோகத்திலே ஜீவராசிகளையும் படைத்து இவர்கள் எல்லோரும் இந்த கொடுமைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறார்களே, இந்த சிருஷ்டியானது அவசியமா என்று நான் நினைத்தேன். அப்படி நீ இந்த லோகத்திலே இந்த ஜீவராசிகளை படைக்காமல் இருந்திருந்தால் இந்த அழகான இந்த திருமேனியை கண்களால் பருகி உன்னுடைய திருக்கல்யாண குணங்களை காதால் கேட்டு வாயினால் பாடி இந்த பரமானந்த கடலிலே மூழ்கி யார் இன்புறுவார்கள், அதற்காக நீ படைத்திருக்கிறாய் என்று நான் ஆனந்தப்படுகிறேன் என்கிறார் 7வது ஸ்லோகத்திலே. ஹே குருவாயூரப்பா, உன்னை சேவிப்பவர்கள் தன்னுடைய மனதிலே இருக்கக்கூடியதான ஆசைகளையெல்லாம் நீ பூர்த்தி செய்து வைக்கிறாய். அவர்கள் உன்னை அர்த்தித்து வருகிறார்கள், பிரார்த்தித்து கொண்டு வருகிறார்கள், எனக்கு அது வேணும் இது வேணும் என்று. தர்மார்த்த காம மோட்சத்திலே தர்மம் வேண்டும் என்று சிலர், என்னுடைய இஷ்டகாமியமான எனக்கு வஸ்துக்கள் ஐஸ்வர்யம் வேண்டும் என்று சிலர், இப்படி அவரவர்கள் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து பிரயோஜனத்தை பிரார்த்திக்கும் பொழுது அவர்கள் கேட்காததையும் மேலும் கொடுக்கக்கூடியவனான நீ தர்மார்த்த காம மாத்திரம் கொடுத்து விடாமல் அதற்கு மேம்பட்டதான மோட்சத்தையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடியதான நீ இந்த பிரார்த்திக்கக்கூடியதான பக்தர்கள் உன்னை சேவிக்காமல் ஸ்தோத்திரம் பண்ணாமல் அல்பமான சொர்க்கத்தை அடைவதற்காக இந்திராதி தேவதைகளை பிரார்த்திக்கிறார்களே, இது மிகவும் விந்தையாக இருக்கிறது என்று 8வது ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார். 9வது ஸ்லோகத்திலே மற்ற தெய்வங்களையெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணினால் வழிபட்டால் துஷ்டோ தேவதா இஷ்டம் ததாதி என்ற கிரமத்திலே அவர்கள் தன்னுடைய கருணையாலே தன்னுடைய பக்தர்கள் வேண்டியதையெல்லாம் கொடுக்கிறார்கள். ஆனால் நீயோ உன்னையே கொடுக்கிறாய். அப்படிப்பட்டதான உன்னையே பெற்றவர்கள் அளவில்லாத ஆனந்தத்தை அடைகிறார்கள். அப்படிப்பட்ட ஆனந்த ஸ்வரூபமயமான உம்மை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறார். அடுத்தது 10வது ஸ்லோகத்திலே, இந்த தசகத்தினுடைய கடைசி ஸ்லோகத்திலே, குருவாயூர் க்ஷேத்திரத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடியதான எம்பெருமானே, உம்முடைய ஐஸ்வர்யம் வீரியம் கீர்த்தி இவைகளுடன் உம்மை விட்டு பிரியாத அனபாயினியான ஸ்ரீதேவி மகாலட்சுமி இவை சேர்ந்து சர்வஜ்ஞனான ஞானஸ்வரூபனான நீர் பகவத் சப்தத்திற்கு உறைவிடமாக விளங்குகிறீர், நீரே பகவான் என்று இந்த தசகத்தை தலை கட்டுகிறார் நாராயண பட்டத்ரி. இதற்கு மேலே அடுத்த தசகத்திலே 2வது தசகத்திலே எம்பெருமானுடைய ஸ்வரூப வர்ணனையை பண்ணுகிறார். அதை 4வது பாகவத்திலே நாம் அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமஹா.